வெயில் அதிகரித்ததும் உடலில் அதிகமாக வேர்க்கிறதா? வியர்வை ஏன் வருகிறது? வெயில் அடித்ததும் அதிகமாக வியர்ப்பது ஏன்? வியர்வைக்கு நிறம் உண்டா? இன்னும் நாம் வியர்வை பற்றி அறிய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன? இதுக்கு ஏதாவது பாட்டி வைத்தியம் இருக்குதா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நமது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் விதமாகவும் உடலின் வெப்பநிலையை சமப்படுத்தும் ஒரு அமைப்பாகவும் வியர்வை ஏற்படுகிறது. உடலின் தோல் இருக்கு இல்லையா, நம்ம தோல், அதுக்கு கீழ்ப்பகுதியில் காணப்படும் வியர்வை சுரப்பிகள் வியர்வையை உருவாக்கி வெளியேற்றுகின்றன. சில சத்துகள் அதிகமாக போகும்போது கூட கழிவுடன் கலந்து வெளியேற்றப்படுவதும் உண்டு. வியர்வைக்கு உண்மையிலேயே வாசனை கிடையாது, ஆனால் சருமத்தில் வாழும் பாக்டீரியாக்கள் நமது உடலில் இருந்து வெளிவரும் வியர்வையோடு கலந்து அதனுடன் ஒரு நாற்றத்தை உருவாக்குகிறது. இதுவே நம்மில் சிலருடைய வியர்வையானது கெட்ட நாற்றம் அடிக்க ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. சரி, இந்த வியர்வையை போக்க, அதாவது வியர்க்காமல் இருக்க முடியாது, வேர்வை நாற்றத்தை போக்க ஒரு சில வழிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, வேர்வை நாற்றத்தை போக்குவதற்கு சில பாட்டி வைத்தியங்கள். அந்த இன்ட்ரோட ஏற்கனவே அதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன், இப்ப மேற்கொண்டு சொல்ல போறேன். இந்த முக்கியமா இந்த வீடியோவை கடைசியில பாருங்க. கடைசி ஒரு நிமிடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு கிஃப்ட் காத்திருக்கு. நம்பிக்கையோட பாருங்க. இப்போ வந்து நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போவோம். நிறைய பேருக்கு இந்த வேர்வை நாற்றம் இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவங்க அதுக்கு அவங்களுக்கு தெரியாது எனக்கு தங்களிடம் வேர்வை நாற்றம் வருகிறது என்று. அவங்ககிட்ட போய் உங்கள்கிட்ட வேற வாடை அடிக்குதே அப்படின்னு சொன்னா, யார்ட்டா என்கிட்டயா என்ன கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு சிரிப்பாங்க. ஆனால் அவர்களாக உணர்ந்து கொள்ளக்கூடிய, ஏன்னா அவங்க நம்பிக்கைக்கு உரியவங்க ஒரு நாலு பேர், அதை கொஞ்சம் அழுத்தி சொல்லும் போது அதை உணர்ந்து கொள்வார்கள். சரி, அவங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு? இந்த பெர்ஃபியூம் வாங்கி புசு புசுன்னு அங்கங்க அடிச்சுக்கிட்டா வேர்வை வாடை போயிருமா? அது வேர்வை வாடையும் இந்த ஸ்மெல்லும் சேர்ந்து கொமட்டும். அதுக்கு பாட்டி வைத்து என்ன இருக்குன்னா, இயற்கையாக சில காரியங்கள், அருமையான விஷயங்கள் தான் நம்ம இந்தியாவில் இருக்கு, அது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா, மஞ்சள் இருக்கு இல்லையா, அது ஒரு அருமையான ஒரு ரெமெடி, வியர்வை வாடைக்கு ஒரு நல்ல தீர்வு. எப்படின்னா, இந்த மஞ்சள் கிழங்கா இருக்கும் இல்லையா, மஞ்சள் பொடியாலும் மஞ்சள் கிழங்கு இருக்கு இல்லையா, அதை என்ன செய்வாங்க அந்த காலத்தில் ஆட்கள், மஞ்சள் பூசி குடிக்கிறதுன்னு வாங்க, மஞ்சள் பவுடரை போட்டு பூசி குடிக்கிறது இல்லை, அந்த மஞ்சள் கிழங்க ஒரு நல்ல கருங்கல் அதுக்குன்னு வச்சிருப்பாங்க, அதில் நல்லா தேய்ச்சி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உரசி தேய்ச்சி அதை எடுத்து தான் முகத்தில் உடம்புல பூசிக்கிடுவாங்க. அதே பாயிண்ட் தான், அதே கான்செப்ட் தான், அப்படியே தான் செய்யணும். அந்த மஞ்சள் கிழங்க உரசி அக்குள்குள்ள, ஆம்பிட்டுக்குள்ள, ஆம்பிட் அக்குள், அதுக்குள்ள நல்லா தடவி குளிச்சுட்டா இந்த வேர்வை கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். எப்பவுமே மஞ்சள் மனம்தான் அக்குள்குள்ள அதுக்கப்புறம் வரும். அதுக்காக ஒரே நாளில் மஞ்சளில் குடிச்சிட்டு வேர்வாட ஒரேடியா போயிடும் நினைக்கக்கூடாது. இயற்கை வைத்தியம்ங்கிறது எப்போ எப்படின்னா, நிரந்தர தீர்வு கிடைக்கும், ஆனால் அதை பொறுமையா கொஞ்ச நாள் தொடர்ந்து கடைபிடிக்கணும். தக்காளி குளியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் தண்ணீர், அதாவது நம்ம குளிக்கிறது தண்ணியை நிரப்பிட்டு, தக்காளி பழம் ஒன்றோ ரெண்டோ, ரொம்ப ஜாஸ்தியாக புழிஞ்சிடக்கூடாது, நல்ல பழுத்த தக்காளி பழத்தை பிழிந்து அந்த தண்ணீரை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு கலந்து அதுக்கப்புறம் அதில் நம்ம குடிக்கணும். இப்படியும் ரெகுலராக செய்யும்போது வேர்வை வாடை நம்ம விட்டு அகன்று போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் தக்காளி, இந்த கற்றாழை, இந்த எலுமிச்சம் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா
தனித்தனியாகவும் யூஸ் பண்ணலாம், மொத்தமாகவும் சேர்ந்து கலந்து யூஸ் பண்ணலாம். ஆனா படிப்படியா அந்த வாடை வந்து உங்களுக்கு போறது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. புதினா இலை இருக்கு இல்லையா, அந்த புதினா இலைய வந்து நல்லா ஊற வச்சுட்டு அத நம்ம ஆம்பிட்ல அக்குள்ள நல்லா தேய்ச்சி தடவி கொஞ்சம் ரப் பண்ணி கொஞ்ச நேரம் அத அதுக்கப்புறம் குளிக்கணும். கொஞ்ச நேரம் இருந்துட்டு குளிக்கணும். குளிக்கும் போது வேர்வை வாடை உங்களுக்கு இருக்காது, புதினா வாசம் நல்லா இருக்கும், அந்த நறுமணம் தான் வீசும். இது ஒரு ஒரு பாட்டி வைத்தியம். நான் வந்து அனைவருக்கு சொல்லி அவர்கள் இதை இந்த குறிப்பிட்ட பாட்டி வைத்தியத்தை செய்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. எலுமிச்சம்பழம் குளிக்கும் போது எலுமிச்சை சார தண்ணீரை பிழிந்து அதை குளிச்சுட்டு வந்தா அக்குளில் இருந்து வரும் கெட்ட வாடை நீங்கி நல்ல மனத்துடன் இருக்கலாம். ரொம்ப கர்ப்பவாடை இருக்குது, அந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அது ரெண்டு பாதியா விட்டுங்க. ஒரு பாதியை மட்டும் இந்த அக்குளுக்குள்ள குளிக்க வேண்டாம், குளித்ததுக்கு அப்புறம் இந்த அக்குளுக்குள்ள எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா தேய்ங்க. தேய்ச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கமும் தேய்ங்க, ரெண்டு பக்கம் தேய்ச்சிட்டு இது குளித்ததுக்கு அப்புறம் ரெண்டு பக்கம் தேய்ச்சிட்டு அதை கழுவக்கூடாது. கழுவாம கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஆனா நம்ம பிரச்சனைய போக்கணும் இல்லையா. இதை டைரக்டா எலுமிச்சம்பழத்தை நல்லா தேய்ச்சி இந்த பக்கம் இந்த பக்கம் ரப் பண்ணிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வேலைக்கோ எங்க வேணாலும் போயிடலாம். இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய வேர்வை வாடை, எவ்வளவு மோசமான வேர்வை வாடை இருந்தாலும் அந்த வேர்வை வாடை வந்து உங்களுக்கு ஒரு சில வாரங்களில் 100க்கு 100 சரியா போயிடும். இன்னொரு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பாட்டி வைத்தியத்துல இந்த தயிர் இருக்குது இல்லையா, பசுந்தயிர், இந்த பசுந்தயிர் கொஞ்சம் கெட்டியா இருக்கணும், அதுக்காக தண்ணியா இருந்துடக்கூடாது. இந்த பசுந்தயிரா எடுத்து அக்குளுக்குள்ள வேர்வை வாடை எங்கெல்லாம் வருது நீங்க ஃபீல் பண்றீங்களோ உடம்புல, குறிப்பாக அக்குள் இதுல வந்து பசுந்தயிரை நல்லா குழைச்சி அதுல நல்லா பூசி உடம்புலையும் பூசிக்கிட்டு ஒரு 10-20 நிமிஷம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் குளிக்கணும். குளிக்கும்போது அந்த வேர்வை வாடை உங்களுக்கு சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிவிடும். அதை விட இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் இன்னொன்று என்ன இருக்குன்னா, உங்களுடைய சர்மம் இல்லையா ஸ்கின், இந்த பசுந்தயிரை நீங்க வச்சு தேய்க்க 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 நாளடைவில் உங்களுடைய சர்மம் மிளிரும், அதாவது இளமை தோற்றம் கிடைக்கும். இது ஒரு அதிகப்படியான போனஸ் இந்த பசுந்தயிர் தான். ஆனா இதுல நான் சொன்ன இந்த காரியங்கள்ல உங்களுக்கு எது செட் ஆகுது, உங்க உடம்ப பாதுகாக்காம அதாவது பாதி உங்கள் உடம்பை பாதிக்காமல் எது இருக்குதுன்னு பார்த்து நீங்க செய்யுங்க. சில பேருக்கு எலுமிச்சை ஒத்துக்காது, குளிர்ச்சி ஜலதோஷம் வரலாம், அதிகமாக மூக்கு இது அதை தேய்க்கும் போது அதிகமாக மூக்கு விழுகலாம், காய்ச்சல் கூட வந்துடலாம். உங்களுக்கு இது எது செட் ஆகுதோ அதை நீங்க ட்ரையல் அண்ட் எரர் அப்படின்வாங்க, டெஸ்ட் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சு அது பிரகாரம் செய்து பயனடையுங்கள். அது ஆனா நான் இதை சொன்னேங்கிறதுக்காக என்ன குற்றம் சுமத்தக்கூடாது, நீங்க தான் ரிஸ்க் எடுத்துக்கணும். ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு அதுல எது செட் ஆகுதோ அது பிரகாரம் நீங்க இந்த வேர்வை வாடையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல வழியை நீங்களாக தேர்ந்தெடுத்து வெற்றி காண வேண்டுமாறு உங்களிடத்துல பொறுப்பை உங்களிடத்தையே நான் கொடுத்துறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்னும் 1 நிமிடம் மாத்திரம் இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் காத்திருக்குது. பொருளாதார ரீதியான ஒரு விடுதலை, அப்புறம் வேலை வாய்ப்பு, இந்த ரெண்டையும் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது, அதை கேளுங்கள். இந்த வீடியோவை நீங்க என்ன செய்யணும், தாழ்மையா கேட்டுக்கிறேன், அன்பா கேட்டுக்கிறேன், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன்ல சோசியல் மீடியால உங்களுக்கு யார் யார் இருக்காங்களோ அவங்க மூலமா ஷேர் பண்ணுங்க. அப்ப அவங்களுக்கும் இந்த நன்மை கிடைக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். பொறுமையாக இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்காக உங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இதே மாதிரியான ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ பதிவுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பன் வினோ.
எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கும் போது உங்கள் பணம் மூன்றே வருடங்களில் இரண்டு மடங்காக பெருகும். 12 வருடங்களில் உங்கள் பணம் 16 மடங்கு பெருகும். நீங்கள் வங்கியில் பணம் போடும்போது 12 வருடங்களில் உங்கள் பணம் 2 மடங்காக மட்டுமே பெருகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்கி நன்றாக பயனடையுங்கள். நன்றி. வேலை தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள்? உங்களுக்கு கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. மூன்று முக்கியமான தகுதிகள் தேவை. ஒன்று நேர்மை, இரண்டு தன்னம்பிக்கை, மூன்று விடாமுயற்சி. உங்களுக்கு மாதம் மாதம் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற இலக்கை நீங்களே நிர்ணயித்துக் கொண்டு உற்சாகத்துடன் உழைத்தால் நீங்கள் எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சம்பாதிக்க முடியும். மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். நான் உங்கள்கிட்ட மூன்று உதவிகளை கேட்கிறேன். ஒன்று, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டு, ஷேர் பண்ணுங்க. மூன்று, லைக் பண்ணுங்க.